அன்பார் வணக்கம். நான் உங்களை சப் சப்ல இன்னைக்கு நான் எங்க இருந்து பேசுறது பாத்தீங்கன்னா, நம்ம கேட்டர் இருந்தா ஒரு ஆர்டர் பண்ணிருக்கிறா. இந்த இடத்துல இருந்து 20 கிலோ வெரைட் ரைஸ் எப்படி பண்றோம் அப்படி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றோம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து தான் பண்ண போறோம். வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சம் செழிப்பாக போட போறோம். நம்ம ஆர்டர் பண்ற டைம்ல எப்படி பாத்தீங்கன்னா, கரெக்டாக வந்து அதோட எமௌண்ட்டு பேசும். ஆனால் வந்து பண்ணுறது வந்து நீட்டாக பண்ணி கொடுப்போம். அது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஃபுட்டுங்கிறது வந்து எவ்வளோ நம்ம மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம எடுக்கிற ஆடேஸை வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆடேஸ் இருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம செய்முறை வழக்கம் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து 30 கிலோ சைஸில் ஒரு வட்டை வச்சுருக்கேன். 20 கிலோ வயசுக்கு வந்து வட்டை வந்து பெரிய வட்டையாக வச்சுருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைஸ் ஒன்று ஒட்டாமல் இருக்கிறனா அது வந்து வட்டை சைஸ் வந்து ஒரு 50%, அதாவது ஒரு 1/2 மடங்கு பெரிய வட்டையாக இருந்தால் நல்லது. பருப்பத்தை வச்சு இந்த வட்டை நல்லா சூடாகிட்டு 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். மொத்தம் 1 லிட்டர், அதில் 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் நெய் சேர்க்குறேன். 1/2 லிட்டர் நெய் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் நெய் வந்து பெரிய டப்பா. இதில் இருந்து நான் தேவையான அளவு 1/2 லிட்டர் மட்டும் சேர்க்குறேன். இப்போ தாளி போட போகிறோம். நம்ம நெய்யை நல்லா உருவிட்டு ஏற்கனவே போடுற தாளிப்பு 10 கிராம், இலக்கா, ஜாதிபத்திரி, தற்கொலை, பெருஞ்சீரகம் எடுத்து எல்லாத்தையும் வந்து ஒரு 5-5 கிராம் மொத்தம் அது ஒரு 30-35 கிராம் தாளி போடுறேன். தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகி வருது. அப்படியே வந்து ஆளு வருது பாருங்க. நீங்கள் வந்து 1 கிலோ வெங்காயம் எடுத்து நீட்டி கட் பண்ணி வந்து 1 கிலோ வெங்காயம் தருவாங்க. 1/2 கிலோ பச்சை மிளகா எடுத்து நீட்டி கட் பண்ணி அந்த பச்சை மிளகா சேர்க்குறேன். 1/2 கிலோ புதினா, 1/4 கிலோ கொத்தமல்லி எடுத்து நல்லா கட் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு. இதில் வந்து 3/4 வாசி இப்போ இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறோம். 1/4 வாசி நம்ம கடைசியில் போட போகிறோம். கலைஞர் வந்து இது பார்த்தீங்கன்னா 100% வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டைமில் வந்து நான் 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி பேஸ்ட் அப்படியே சேர்க்குறேன். நல்ல பச்சை வாசனை போகிறது ஒரு கலை கொடுக்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறிட்டு 1/2 லிட்டர் அளவில் கட்டி தயிர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். 1/2 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிடுது. எரியலுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த 20 கிலோ ரைஸுமே பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் அளவில், அதாவது 1:1 அளவில் தண்ணி இருக்கும். நம்ம வெயிட்டு கூட ஒரு 50 கிலோ போட்டால் வச்சுன்னா 1:1 ஆகும். நம்ம வெயிட்டு கம்மியாக ஆகும், தண்ணி அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது ரொம்ப முக்கியம். இப்போ மொத்தம் நாங்கள் வந்து 35 லிட்டர் அளவில் தண்ணி சேர்க்குறேன். 35 லிட்டர் அளவு தண்ணி விட்டாச்சு. 1/2 கிலோ உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து அப்படியே மூடி போடுற. உப்பு நம்ம ஒரு 10% ஜாஸ்தி இருக்கும். அப்போ ரைஸ் அப்படிங்கிற டைமில் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ரைஸை நல்லா வாஷ் பண்ணி, நீளம் வாஷ் பண்ணி ரைஸ் தான் 1/2 மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கொதிக்கிற இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம தம் போட்டுக்க வேண்டியதான். நல்லா கொதிக்குது. உப்பு பார்த்தோன்னா 10% ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ 1/2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 20 கிலோ, இப்போ 15 கிலோ இருக்குது. இன்னொரு அரிசி 20 கிலோ மாதிரி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விடுவேன். எரிமலையில் தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன். இது ஒரு 5 நிமிஷம், ஒரு 100% குக்கர் ஆகிறது தீயை ஜாஸ்தி பண்ணி அப்புறம் தீ கொஞ்சம் கம்மி பண்ணி மொத்தம் 80% வரதில்ல. இந்த தண்ணி லெவலும் ரைஸ் லெவலும் சேம் ஆகிறது வந்து கண் போட்டுக்க வேண்டியதான். அப்படியே வந்து ஒரு எருமிச்சங்காய், இது வந்து பெரிய எருமிச்சங்காய், சின்ன எருமிச்சங்காய்னா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு எருமிச்சங்காய் 10 கிலோ ஒன்று தடவை பண்ணி இது நல்ல பெருசாக கிட்டத்தட்ட 150 கிலோ இருக்குது. அந்த பெரிய எருமிச்சங்காய்னு ஒரு எருமிச்சங்காயோட ஜூஸ் அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா அப்படியே ஒரு புரியல் பாருங்க. இந்த கடந்த சைடோட அப்படியே நல்லா இறக்கி விடுறேன். இப்போ கிட்ட 60% பக்கத்தில் குக் ஆகிட்டு இந்த தண்ணி அளவு கிட்டத்தட்ட வந்து அந்த ரைஸோட கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் தண்ணி வந்தால் தண்ணி அளவும் ரைஸ் அளவு ஒரே அளவில் அளவுக்கு வந்து 80% குக் ஆகிடும். அப்புறமா வந்து தம் போட்டு விட்டுதான். இப்போ தம் போட வேண்டிய கண்டிஷன் ஆகிட்டு அந்த அடுத்த இருக்க தீயை மட்டும் அப்படியே அணைச்சி விட்டுட்டு அந்த கனல் இருக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் விட்டு ஊராட்டி மிக்ஸ் பண்ணி தம்பி விட போகிறேன். ஒரு 100-150 கிராம் அளவில் நெய் சேர்த்துக்கிறேன். அதே அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன்.
மீதி இருக்கிற மல்லிப்பூனால கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு பிடி சேர்த்துறேன் அப்படியே கண்ணில் வேலை ஃபுல்லாக போட்டு 15 நிமிஷம் தம் போடுறோம் இப்போ தம் போட்டு 10 நிமிஷம் போல ஆகுது அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு கண்ணில் தீயை மொத்தம் மாற்ற ஆஃப் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் கூட போடுறேன் அந்த டைமில் ரைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அப்படியே 15 நிமிஷம் ஆகிட்டு அப்படியே ஆகி வருது வரைக்கும் ரைஸ் எல்லாம் வந்து வர வர இருக்குது அப்படியே வந்து மூடி அப்படி எடுத்துக்கிறேன் மறுபடியும் 100 மில்லி நெய் சேர்க்குறேன் நெய் வந்து 3 ஸ்டெப் மொத்தம் சேர்த்துருக்குறோம் 100 மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் திருவன கேரட் 1/2 கிலோ சேர்க்குறேன் அப்படியே இறக்கி விட்றேன் நல்ல கொழு கொழுந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி இறக்கி இப்படியே வந்து ஒரு வாட்டி தட்டி விட்றேன் நம்ம ஏன் தட்டி விட்றோம் பார்த்தீங்கன்னா அடியில் உள்ள ரைஸ் நல்லா வந்துருக்கு நம்ம அப்படியே தட்டா போட்டுக்கிறோம் அப்படியே தட்டி விட்டுறேன் அது இந்த மாதிரி ஒரு வாட்டி தட்டி விட்டுட்டோம் வந்து ரைஸ் வந்து கொழு கொழுனும் ஒத்த ஒத்தையாக இருக்கும் ஒருவாட்டி இந்த ஆள் போகிறதுக்கு அண்ணன் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து அவங்க இறக்கி இதில் போட வெட்டு பொறிச்சு வச்சுருப்பாங்க எல்லா பொருட்களுமே இதை போடணும் ஃபைனலில் தேங்காய் எண்ணெய் இன்னும் 100 மில்லி கூட சேர்த்துருக்குறேன் அப்புறம் ரைஸ் இன்னும் கொஞ்சம் கூட புலகுலாம் இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ முந்திரி 1/2 கிலோ திராட்சை 1 கிலோ வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி கரு கரில் ப்ரௌன் கலரில் இருக்குது இப்போ இந்த 3 பொருட்களும் இதில் சேர்த்துறேன் மஞ்சள் மறுபடியும் நல்லா இறக்கி விட்றேன் போட்டு டேபிள் தெரியுது அப்படி பொல பொலன்னு வருது இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ரைஸை பாருங்கள் நல்லா பொல பொல இருக்குது நல்லா நீளமாக இருக்குது ரைஸ் வந்து ஒன்று கூட உடையில்லை இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டி ரைஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறது தேங்க்யூ